உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பேச முடியலண்டாலும் உன் முகத்தையாவது பாத்துக்கிறேன்டா. ஒரு 5 நிமிஷம் நில்லுதா வெக்காலியாத்தா, யா தல கொஞ்சம் நிக்க சொல்லு. யோ, என்ன வெயில், என்ன வெயில! ஆமாத்தா, வெயில் ஜாஸ்தியா இருக்கு. நீ போ, நீ வீட்டுக்கு போ. வெயில் இருந்தா யாத்த கருத்து போயிடும். நீ வீட்டுக்கு போகாத்தா. வெக்காலியாத்தா, இந்த மாதிரி எம்படி சோதனையை நான் தாங்க போறேன்னே தெரியல. என்னெல்லாம் என் வாழ்க்கையில இன்னும் பார்க்க போறனும். இப்படி சோதிச்சுக்கிட்டே இருக்க. என்னங்க, என்ன சொன்னாரு குருசாமி? எல்லாம் நல்ல விஷயம் தான் சொன்னாரு. மல்லிகா அம்மாவுக்கு சீக்கிரமே குணமாயிடுமா, அதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொன்னாரு. நிஜமாவா அங்கிள்? கண்டிப்பா மம்மிக்கு குணமாயிடுமா? என்னமா இது, நீயே இப்படி சந்தேகமா பேசுனா எப்படி? ஐயோ, நான் சந்தேகப்படல அங்கிள், சந்தோஷத்துல கேக்குறேன். நிஜமாவே மம்மிக்கு சீக்கிரமா குணமாயிடுச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க. அதுக்காக தானே வந்திருக்கோம். சாமி உத்தரவு கொடுத்ததும் அதுக்காக தானே? ஆமாமா, குருசாமி சொன்னாரு அம்மா மனசுல ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க, அத உள்ளுக்குள்ளே வச்சு சிரமப்படுறாங்க அப்படின்னு சொன்னாரு. அது என்னங்கிறது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அத சொல்றதுக்காகவாவது கூடி சீக்கிரமே அம்மா பேசிடுவாங்கன்னு சொல்றாரு. அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் வாய திறந்து பேசுவேன் அனு. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும். ஆனா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான். தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கார்த்திக் யாருங்கிற உண்மையே நமக்கு தெரியும். மம்மி, என்கிட்ட சொல்லாத விஷயம் உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாமே சொல்லிருக்கீங்களே, அதை தாண்டி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அது சொல்லணும்னு என்ன வைராக்கியம்? எனக்கு புரியலையே. என்ன மம்மி? எதுக்கு அவளை சிரமப்படுத்துறீங்க? ஏற்கனவே அந்த விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம சிரமப்பட்டிருக்காங்க. நீங்க வேற எதுக்கு? கூடி சீக்கிரமே குணமாயிருன்னு சொல்லியிருக்காங்க. குணமான உடனே உங்கள்ட்ட சொல்லாம வேற யார்ட்ட சொல்ல போறாங்க? ஒருவேளை அதெல்லாம் சொல்றதுக்காக தான் அம்பட்டியும் வச்சிருக்காங்க போல் இருக்கு. வருத்தப்படாதம்மா, சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும். ஓகே ஆண்டி. சரிம்மா, இங்கே சாப்பாடெலாம் பத்தி சாப்பாடு தான் இருக்கும். அம்மா இங்கே சாப்பிட்டுக்கிட்டோம். உங்களுக்கு நான் வீட்டில் சமைச்சு கொண்டு வர்றேன். எதுக்கு சிரிக்கிறவ? இல்லை அம்மா, இப்போதான் கேட்டாக. அனு மேடம் வேண்டாம் வேண்டாம், நல்ல சாப்பாடு இங்கே சாப்பிட்டுக்கிறோன்ட்டு சொன்னாக. அவ கிடக்குறாம்மா, உண்மையை சொல்லணும்னா லட்சுமி அருமையா சமைப்பா. இல்ல அங்கிள், நிஜமாதான் சொல்றேன், வேண்டாம். மம்மி பத்திய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நாங்க மட்டும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா அது நல்லாவா இருக்கும். நாங்களும் கேன்டீன்லயே சாப்பிட்டுக்கிறோம் அங்கிள். சரி, உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ அப்படி பண்ணுங்க. ஏதாவது அவசரம்னா உடனே போனை போடுங்க, உடனே கிளம்பி வந்துடுறேன். ஆமாம்மா, என்ன தேவைண்டாலும் தயங்காம கேளு. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாவே இருக்கீங்க. அம்மா, எங்க ஊர்ல எப்பவுமே
ஊரும் உறவும் முக்கியம் நினைக்கிறவங்க. மனுஷ மக்களோடு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை நம்புறவங்க. அம்பெடுத்தேன் சரிம்மா, அப்ப நான் கிளம்புறோம். நான் வரவா? ஒரு நிமிஷம் அங்கிள். சார், அந்த பழைய சப்ளை ஃபைல் லிஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொடுங்களேன். சார் 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 என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? அந்த வினோதத்தை பத்தி தானுங்க சார் யோசிச்சுட்டு இருந்தேனுங்க. நீங்க எல்லாரும் அந்த ஆளுக்கு கொடுக்குற பில்டப் தாங்க முடியல சார். பில்டப்லாம் இல்லைங்க, உண்மையிலே அந்த ஆளு பெரிய கைதாங்க இந்த ஊர்ல. அவரை பகச்சிக்கிறது சரியில்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, பெரிய டீ எஸ்டேட் ஓனருங்க, லாரி யூனியன் லீடரும் அவர் தானுங்க. நாம வேற எஸ்டேட்ல இருந்து டீ வாங்கினாலும் கீழே இறக்க முடியாதுங்க. முருகன் அங்கிள் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க, கிளம்புறாங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, பேசுங்க. ஹலோ, இருக்காங்க? எந்த சத்தத்தையும் காணோம். ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா சார்? இப்ப நான் போனை ஸ்பீக்கர்ல போடுவேன். ஹலோ, ஆப்போசிட்ல என்ன சொன்னாலும் மட்டும் சொல்லுங்க போதும். சார் எதுவும் பேசாதீங்க, சொன்னதை மட்டும் செய்யுங்க. தம்பி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. மல்லிகாமா எனக்கு அக்கா மாதிரி, அவங்கள குணப்படுத்தி அனுப்ப வேண்டியது என்னோட கடமை. அவங்கள கூடி சீக்கிரமே சந்திக்கணும். அன்னைக்கு பூஜைக்கு வந்தப்ப கூட உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சு. நீங்க நேரம் கிடைக்கும் போது இங்க வாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அனுமா வரும்போது அவங்க நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறி சந்தோஷமா அங்க வருவாங்க. அனுமா சொன்னாங்க நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு. உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல, நீங்க கண்டிப்பா வரும்போது இங்க வந்து தங்கணும். உங்க மனசுக்கு ஒரு மாறுதலா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். வச்சிடுறேங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இந்த உம்மை நீங்களே கொட்டி இருக்கலாம் இல்லீங்க. சொன்னத மட்டும் செய்யுங்க. இப்ப வேலைய பார்க்கலாமா? ஏதோ தப்பா இருக்கே.